வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா MGM ரிசார்ட் இன் சென்னை. இது என்ன ரிசார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க MGM டிசி வேர்ல்ட் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அது ஒரு தீம் பார்க். ஸோ அந்த MGM ஓட ஒரு ரிசார்ட் தான் இது. ஸோ ரொம்ப நாள் ஆசை எனக்கு இங்க வந்து இந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ட்டு. பெரிய இடமா இருக்குங்க இந்த MGM ரிசார்ட்டோட காஸ்ட் டீடைல்ஸை எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ முதல்ல இன்ட்ரோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெயின் பிக்சரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு காஸ்ட் டீடைல்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாதீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்கள் தீபக். இப்போ வந்து MGM ரிசார்ட் வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து வாங்க நம்ம ரிசப்ஷனை போய் பார்க்கலாம் எவ்வளோ அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ உள்ள என்ட்ரன்ஸ் சொன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் எல்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது, ஆம்பியன்ஸே செம்மையாக இருந்ததுங்க. ரிசப்ஷன்லேருந்து நம்மளை வந்து பகியில் வந்து பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க, ஏன்னா வந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது வில்லா வந்து. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த ரூமோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜக்கூசி வில்லா. ரோலர் கோஸ்டர்லாம் தெரியுதே. ஆமாம் சார், டிசி வேல்டு சார். அது டிசி வேல்டு இல்லையா? இல்லை வெரி நைஸ். இது பெட்ரூமா? சூப்பர். ஏசிலாம் பக்காவாக இருக்கலண்ணா. ஓ, திஸ் இஸ் பிரைவேட் ஜக்குசி. இதுதான் ஹாலு. ஸோ சூப்பராக இருந்தது சோஃபாஸ்லாம். அங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக வந்து பயங்கரமாக லைட்ஸ்லாம் போட்டு இடம் வந்து செம்ம பெருசாக இருக்குங்க. வாவ். மார்னிங் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் தராங்க. ஸோ அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை தான் இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறோம். பார்க்கலாம் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கிற ரிசார்ட்டு ஃபுட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். சில ஐட்டம்ஸ் வந்து ஓப்பன் கிச்சனில் வச்சுருந்தாங்க. இன்னும் நிறையா மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா, அத அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதையும் மேலாப்ல பரபர பரபரன்னு அப்படியே பேய விட்டு சரிங்க அண்ணனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இட்லிக்கே வந்து ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் சட்னி கொடுத்துருக்காங்க. தேங்காய் சட்னி, கார சட்னி, புதினா சட்னி, வடை, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது டைப் ஆஃப் சாண்ட்விச், அப்புறம் வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் ஹர்பல் வாட்டர். சரி, ஃபுட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போவாது சாசேஜஸ் க்ரன்ச்சியாக எம்மியாக இருக்குது. சென்னியல் ஸ்டைலில் இட்லி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மூணு சட்னியும் மிக்ஸ் பண்ணிட்டு இட்லி வந்து சாஃப்டாக இருந்தது, சட்னி வந்து ஆசம். வர இதில் என்ன ஹைலைட்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட் விட இந்த ஆம்பியன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. மார்னிங்கில் நான் இங்கே சாப்பிட்டுக்கிறேன், அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள்.
ஃபுல்லாக கடல் இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், ரியலி ஒர்த். ஃபுட் குவாலிட்டி இஸ் அமேசிங், சான்ஸே இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இங்கே, ரொம்ப க்ளீன் பண்ணி பயங்கரமாக வந்து இந்த கோவிட்னாலேயே என்னான்னு தெரியல, நார்மலாகவே ரொம்ப க்ளீனாக வச்சுருப்பாங்களான்னு தெரியல. க்ளென்லினஸ் வந்து சூப்பர்ங்க, 5 out of 5 கொடுக்கலாம். ரூம்ஸை தவிர்த்து வேறு என்னெல்லாம் இருக்குது இந்த ரெசார்ட்டில் அப்படின்னு போய் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி ஏரியான்னு இருக்குது, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஓ, லாட் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஏரியா, வீடியோ கேம்ஸு, செஸ்ஸு, கேரம், லாட் ஆஃப் போர்ட் கேம்ஸ். இதுதான் ஹோஸ்ட் போர்டு இருக்கு. ரெசார்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பீச்சு தான். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பீச் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். கண்டிப்பாக வாட்டர்னாலே நம்மளால் அங்கே உள்ளே போய் குளிக்காமல் இருக்க முடியாது. பட் ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, வி ஆர் நாட் அலவுட் இன்சைட் த வாட்டர்லாம், ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகிருக்கான், ஐ மீன் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்களாம். ஸோ ஜஸ்ட் நம்ம ரசிக்கலாம், அப்படியே பீச்சாண்ட் அப்படியே வாக் பண்ணலாம். ஆனால் வந்து வி கேனாட் கோ இன்சைட், ஓகேவா, இன்சைட் த வாட்டர். ஸோ அதனால் உள்ளே போக முடியாது. கொஞ்சம் அப்படியே நின்னேன், கொஞ்சம் நடந்தேன், அப்படியே கொஞ்சம் ரசித்தேன். வாங்க வேறு இடத்த போய் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா. ஹாய், எவ்வளோ க்யூட்டாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு எக்ஸ்ப்ளோர் வித் தீபக்னு சொல்லியிருக்கான். நான் நிறைய தடவை சொல்லி சொல்லி அவன் பார்த்து கடைசியில் நான் அவங்ககிட்ட சொல்லவே இல்லை, அவனே வந்து அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டுருக்கிறான். ஸோ அட்லீஸ்ட் என் பையனுக்காகவும் சரி எனக்காகவும் சரி சேர்த்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். போட்டிங் ஏரியாலாம் வச்சுருக்காங்க, சான்ஸே இல்லை. ஸோ செம்ம சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் நான் பார்த்துட்டு. வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேக் வியூன்றாங்க, லேக் வியூவில் ரூம்ஸ் தான், ஓகே. ஸோ அது இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலி கெஸ்ட் எல்லாம் ரொம்ப ஃபுல்லாக இருக்கனால உள்ளே போய் என்னால் காமிக்க முடியல, பட் வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேக் வியூன்றாங்க, இப்போ நான் அந்த லேக்கை காட்டுறேன், நீங்களே முடிஞ்சால் கண்டுபிடிச்சிங்க லேக் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. கண்டுபிடிச்சிட்டிங்களா, ஃபுல்லாக லோட்டஸ் தான் இருக்குது. லேக் வியூன்றாங்க, தண்ணி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இது கொஞ்சம் இன்னும் பெட்டராக பராமரிச்சிருக்கலாம், அதான் என்னோடய கருத்து. சரி வாங்க வேறு எதுனா போய் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா சூட் ரூம்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப அழகாக வந்து டெக்கரேட் பண்ணி ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க ஒரு ஒரு ரூமும். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா பார்க் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ரூமில் அப்படியே நீங்கள் பெட்டில் படுத்துக்கிட்டே அந்த பார்க்கை வந்து வியூ பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த ரூமோட ஸ்பெஷாலிட்டி. பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பெரிய இடமா இருக்குங்க, எப்பா ஃபுல்லாக ஸ்வெட் அவுட் ஆகிட்டேன். எவ்வளோ பெரிய இடமா இருக்குன்னா பயம், ஏகப்பட்ட ரூம்ஸுங்க, சான்ஸே இல்லை. போக போக இன்னும் புதையல் மாதிரி வந்துங்கனே இருக்குது. வாங்க போய் பார்ப்போம். கிளப் சூட் ரூம்னு சொல்லுவாங்க. இந்த ரூமோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீச் பக்கத்துலேயே இருக்கு, நிறைய பேர் இங்கே வந்து தங்கணும்னு நினைப்பாங்க. இந்த எம்ஜிஎம் ரிசார்ட்டோட காஸ்ட் டீல்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோஸில் காமிச்ச மாதிரி ஏகப்பட்ட ரூம்ஸ் இருக்குது, ஓகேவா. ஸோ அந்த ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு காஸ்ட் வந்து சீசன் தகுந்தபடி வேரி ஆகும். வீக்கெண்டுக்கு ஒரு காஸ்ட் போடுறாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய இந்த அகோடா, booking.com, அப்புறம் makemytrip.com அதிலலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ரைஸஸ் வந்து ஏன்னோ கொஞ்சம் அதிகமாகவும் காட்டுறாங்க. அதுதான் கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்தது. நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. சில வெப்சைட்டில் வந்து கம்மியாக இருக்குது,
ஸோ இது ஒரு ஸ்டாண்டர்டாகவே இல்லை. இந்த எம்ஜிஎம் ரெஸ்டோரோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டே இல்லை. ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற காஸ்ட் டீடெயில்ஸ் கூட ஒரு அப்ராக்சிமேட்டான காஸ்ட் டீடெயில்ஸ் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணுறது பார்த்தீங்களா கிளப் ரூம் தாங்க. கிளப் ரூமோட காஸ்ட் டீடெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 7500 கிட்ட வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்டன் வியூன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த கார்டன் வியூட ரெசார்ட் என்ன அந்த காஸ்ட் டீடெயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8000 ரூபீஸ் வருது. இப்போ தான் வந்து முக்கியமான அந்த ரூமுக்கு போகிறோம், ஜக்கூசி. ஸோ இது மெயினாக இந்த ரூம் யார் சூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போது நியூலி மேரிட் கப்புள்ஸ் அப்புறம் அனிமூனுக்கு வரவங்கலாம் இது வந்து கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 4 பேர்கிட்ட அந்த ரூமில் ஸ்டே பண்ணலாம். 2 பேருக்குன்னா அதுக்கு ஒரு காஸ்ட், 4 பேருக்குன்னா ஒரு காஸ்ட். இப்போ நம்ம ஒரு ஃபேமிலியாக போகிறோம் அப்படின்னா ஸோ அதோட காஸ்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 15,000 வருது. இது ஒரு அப்ராக்சிமேட் தான். ஸோ அதோட ப்ளஸ் ஒன் மைனஸ் கண்டிப்பாக இருக்கவே இருக்கும். ஸோ அப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூட் ரூம் மாதிரி ஒன்று இருக்குது, அது வந்து காஸ்ட் பார்த்தீங்கன்னா 10,000. ஸோ இதுதான் வந்து இது இதோட இன்னும் ஒரு சின்ன சின்ன ரூம்ஸ்லாம் இருக்குது, லைக் டீலக்ஸ் ரூம்னு சொல்கிறாங்க, சிவியூ ரூம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட காஸ்ட் டீடெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் வேரியஸில் தான் வருது. ஸோ மினிமம் வந்து இவங்க இதில் 7000 ஸ்டார்ட் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு 16,000 கிட்ட போகுது. ஸோ இதுதான் இதோட காஸ்ட் டீடெயில்ஸ். இந்த ஸ்டேயோட லாஸ்ட் டே வந்துட்டோம். இப்போ வந்து நான் செக் அவுட் பண்ண போகிறேன். ஸோ இந்த செக் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே வந்து ஃபுல்லாக வந்து அங்கே இருந்து அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்னோடய ஃபீட்பேக்கை கொடுப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போகிறது வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃபுட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஸோ ஃபுட் குவாலிட்டி இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. மார்னிங் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருந்தாங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து ஹோட்டல் இன்னும் ரூமில் இருந்துக்கிட்டே வந்து நான் சில ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருந்தேன். ஸோ அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் ஃபுட் வந்து செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு ரூம்ஸு. அதுக்கப்புறம் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. எவ்ரிடே வந்து ரூம்ஸு டாய்லெட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க, எப்போ கேட்டாலும் வந்து சர்வீஸ் வந்து நிற்கிறாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அங்கே நிறைய பீச்சு, அதுக்கப்புறம் லைக் என்ன சொல்கிறது பசங்களுக்கான கேம்ஸு, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட அட்வென்ச்சர் ஸ்போர்ட்லாம் வச்சுருந்தாங்க. சில கோவிட் சுச்சுவேஷனால் சிலதெல்லாம் கேன்சல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் சிலதெல்லாம் வந்து இன்னும் வந்து பொறுமையாக கொண்டு வந்துட்டுருப்பாங்க அதை. ஸோ இதுதான் அந்த ரெசார்ட்டோட முக்கியமான அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா என்ன ட்ராபேக் அப்படின்னு நான் சொல்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஆக்சுவலி இப்போது இந்த காஸ்ட்டுக்கு நம்ம எவ்வளோ ரெசார்ட்ஸ் போயிருக்கோம் இல்லையா, எவ்வளோ ரெசார்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். பட் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ரூம்ஸ் எல்லாம் நார்மலாக தான் இருக்குது, இட்ஸ் நாட் ஸோ கிரேட் அப்பா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸோ அந்த கொடுத்த காசுக்கான ரூம் வர்த் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இல்லை. இன்னும் கொஞ்சம் அந்த கொடுத்த காசுக்கு இன்னும் கொஞ்சம் லக்ஸுரியான இது இருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒரு தாட்டு. இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் காஸ்ட்லாம் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம இன்கேஸ் காம்ப்ளிமெண்ட்ரி இல்லை, நம்ம வந்து இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரைட் ரைஸ் போதும்ப்பா எனக்கு என் ஃபேமிலிக்கு அப்படின்னு நினச்சேன்னா அதோடய காஸ்ட்லாம் ரொம்ப எக்ஸ்பென்ஸ். ஒரு தண்டூரி ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஆல்மோஸ்ட் ஒரு 800 ரூபீஸ் கிட்ட வருது. இந்த 300 கீழே வந்து எந்த ப்ரைஸஸுமே இல்லை மெனுவில் பார்த்தீங்கன்னா. 300 கீழே ஃபுட்டே இல்லை, எல்லாமே வந்து 300+ மேலே தான் இருக்குது ஃபுட்டு. சின்னதாக நீங்கள் ஏதாவது ஆர்டர் பண்ணால் கூட ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ தண்டூரி ஆஃப் தண்டூரியே 800 ரூபீஸ்னால் பார்த்துக்குங்களேன், ஸோ எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குன்ட்டு. ஸோ நீங்கள் வந்து ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து வெளியில் போய் சாப்பிட்லாம். உள்ளே வந்து டன்சோவோ ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் வந்து உள்ளே அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கே என்ஜாய் பண்ணணும், எங்கள் ஓகே எங்கள் பீச் ஓரமாக அந்த ரெசார்ட் இருக்குது, நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வரலாம். ஃபுட்டு மட்டும் நீங்கள் உள்ளே தான் ஆர்டர் பண்ணணும், அப்படி இல்லைனா வெளியில் போய் நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட் வச்சு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் எனக்கு பொறுத்த வரைக்கும் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்வேன். மற்றபடி என்னோடய ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா ஐ எம் ஸோ ஹாப்பி. நல்லா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். மெயினாக என் ஃபேமிலிக்குன்னு எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ வந்த இடத்துல நம்ம நல்லா என்ஜாய் பண்ணோமா, நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணோமா. ஸோ இதுதான் என்னோடய விஷயம். ஸோ ஓப் இந்த வீடியோ நான் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்கள் தீபக், ஸ்டே டியூன்.